உலகமெங்கும் வாழுகின்ற தமிழர்களை ஒன்று இணைப்பதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியாருடைய முயற்சியின் காரணமாக தொடர்ந்து அயலக தமிழர் தினம் 3 ஆண்டுகளாக நாம் சிறப்பான முறையில் கொண்டாடுகிறோம். முதலாண்டு கொரோனா காலம் என்றதால் காணொளி மூலமாக அது நடைபெற்றது. 2வது ஆண்டு கலைவாணர் அரங்கத்திலே சென்ற ஆண்டு நடந்தது. இந்த ஆண்டு ஜனவரி 11-12 ஆகிய 2 நாட்களும் சென்னையிலே நடைபெற உள்ளது. அதனுடைய பெருமைகளை அறிந்து கொள்வதற்காக தான் உலகமெங்கும் வாழ்கிற தமிழர்களை ஒன்று இணைப்பதற்காக வேர்களை தேடி என்ற திட்டத்தை துவக்கி உள்ளார் மாண்புமிகு முதலமைச்சர். நம்முடைய துறை சார்பாக அது முதல் கட்டமாக பல்வேறு நாடுகளிலிருந்து 57 பயனாளிகள் இன்றைக்கு வந்துள்ளார்கள். அந்த மாணவ செல்வங்கள் அவர்களை சுட்டி காமிப்பதற்காக நம்முடைய துறை ஏற்பாடு செய்திருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும 200 நபர்களை அழைத்து வந்து தமிழருடைய பண்பாடு, கலாச்சாரம், தமிழ் மொழியினுடைய பெருமைகளை, தமிழ் சமுதாயத்தினுடைய அடையாளங்களை அவர்கள் காணுவதற்காக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டே இருக்கு. தமிழர்களுக்கு குடியுரிமை பெறுவதற்கு சட்டமன்றத்திலே அது பற்றி தீர்மானத்தை போட்டு இந்திய அரசாங்கத்துக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. அது விடாமுயற்சி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அது முயற்சியை மேற்கொண்டு வருகிறார். எப்பொழுதுமே முத்தமிழறிஞர் கலைஞருடைய திட்டம் எப்படி தொடர்கிறதோ அதை போல நம்முடைய தளபதியின் திட்டம் தொடர்ந்து எப்பொழுதும் ஆண்டுதோறும் இதைவிட கூடுதலாக செய்கின்ற வாய்ப்பும் அடுத்த ஆண்டு உள்ளது.